Hi friends, welcome to our channel. Hello everyone. In this video, we are going to do Independence Day eye makeup. So, we will see that makeup. Let's go to the video. If you are watching our channel first time, please subscribe and click the bell notification. So, if you are watching our video, you will get a notification. So, let's go to the video. In the India, they see a Kodi. அல்லது மூவண்ண கொடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆங்கிலேயர் கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்காக நம்மளுக்கு முன்கூட்டியே விடுதலை வாங்குறதுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு இந்த கொடி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முன்னையே வந்து தெரிவித்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த கொடியை ஏற்றி நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நம்ம வந்து நிரூபித்ததுனால தான் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 22 July 1947 நம்மளுக்கு வந்து அந்த கொடியேற்ற நாள் வந்து கொடி வந்து கான்ஸ்டியூஷன் மூலிமா நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா August 15, 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 26 January 1950 வந்து குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இந்த நாட்டில் இந்திய நாட்டில் குடியிருக்க எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட நம்மளுக்கு விடுதலை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலுக்காக இந்த கொடியை வந்து ஏற்றி நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த சுதந்திரம் கிடைச்சி நம்மளுக்கு வந்து 73 இயர்ஸ் முடியுது. ஸோ இதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கும். ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா 2:3 இருக்கும். ஸோ இது வந்து மேலிருந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மேலே வந்து காவி கலர் அதாவது சேஃப்ரான், நடுவில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஒயிட் கலர், அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து மூவண்ண கொடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் வந்து நடுவில் வந்து ஒரு சக்கரம் இருக்கும். ஸோ அந்த சக்கரம் வந்து அசோக சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கிரீன் ப்ளூ கலரில் இருக்கும். அதில் வந்து 24 ஸ்போக்ஸ் இருக்கும். ஸோ இந்த அப்புறம் இந்த கொடி பார்த்தீங்கன்னாக்கா காதி துணியால் செஞ்சது. ஸோ இந்த காதி துணியால் செஞ்சால் மட்டும்தான் வந்து இது வந்து ஃப்ளாகாக ஏற்றுக்க முடியும். அதே மாதிரி இந்த கொடியை வந்து நம்ம மரியாதைக்குரியதாக நடத்தணும். அதுக்காக வந்து ஏதாவது ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அன்றைக்கி மட்டும்தான் வந்து இது வந்து ஃப்ளாகோயிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நாளில் வந்து இதை வந்து ஃப்ளாகோயிஸ்ட் பண்ணக்கூடாது. அதை அப்படியே மடித்து எடுத்து உள்ளே எடுத்து வச்சிடணும். ஸோ ஏதாவது துக்க நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அறக்கம்பத்தில் கட்டி விடுவாங்க. ஸோ அது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு துக்க செய்தி. இந்த நம்ம நாட்டு தலைவர் யாராவது இறந்துட்டாலோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாராவது இறந்துட்டாலோ இந்த ஃப்ளாகை வந்து அறக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க. மற்ற நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து முழு கம்பத்தில் பறக்க விடுவாங்க. அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸு இல்லை ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை மரியாதைக்குரியவங்க யாராவது வந்து இறந்தாலுமே சரி இந்த ஃப்ளாக் வந்து அவங்க மேலே போத்தி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. ஸோ இந்த ஃப்ளாக் வந்து யாருமே வந்து அனாவசியமாக வந்து தூக்கி போடுறதோ இல்லை கசக்கிறதோ மிதிக்கிறதோ இது எது செஞ்சாலுமே அது வந்து சட்ட ரீதியாக குற்றமாகும். ஸோ இந்த ஃப்ளாகுக்குரிய மரியாதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃப்ளாகோட மேக்கப் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஐப்ரோஸில் அண்டு ஐ லிட்ஸில் அதுக்கப்புறம் லிப்ஸ்லேயும் செஞ்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்ம இந்த குட்டிக்கு இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து நேஷனல் ஃப்ளாக் மேக்கப் போட்டிருக்கோம். ஸோ ஐப்ரோஸ்லேயும் ஐலிட் கண்ணுமுடு ஐலிட் அண்ட் லிப்ஸில். ஸோ இந்த பாப்பாக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சது. உனக்கு பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நேஷனல் ஃப்ளாக் என்ன கலர்? சஃப்ரான் ஒயிட் அண்ட் க்ரீன். ஓகே, ஜெய் ஹிந்த் சொல்லிடு. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஸோ எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சாலும் இந்த மாதம் ஃபுல்லாக ஆகஸ்ட்னாலே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தான் ஸ்பெஷல். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டாடிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த மேக்கப் போட்டோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் 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 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபர்தர் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர்.